விருதுகளை பெற்றவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடல். மீனவர்கள் சுருக்குமடி வலையை வாரத்திற்கு 2 நாட்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும், உச்சநீதிமன்றம் உத்தரவு. சர்க்கரை ஆலை ஊழியர்கள் ஊதியம் தொடர்பாக திருத்தக்குழு அமைத்து ஆணை பிறப்பித்தது தமிழக அரசு. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் மீண்டும் துப்பாக்கிச்சூடு, 7 பேர் உயிரிழப்பு, 1 கைது. இந்தூரில் தற்போது நடைபெறுகிறது இந்தியா நியூசிலாந்து இடையேயான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. தொடரை முழுமையாக வெல்லும் முனைப்பில் இந்திய அணி. உலகக்கோப்பை ஹாக்கி காலிறுதிப் போட்டிகள். ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது ஸ்பெயின், நியூசிலாந்துடன் மோதுகிறது பெல்ஜியம்.